ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ஜென்ரல் தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்குறோம் அதில் டுடே பார்க்க போகிற டாபிக் மு மேத்தா ஸோ மேத்தா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் மு மேத்தா அவர்களின் இயற்பெயர் முகமது மேத்தா முகமது மேத்தா தான் மேத்தாவோடய இயற்பெயர் இவர் பெரியளத்தில் பிறந்தார் இவர் பிறந்த ஊர் பெரிய குளத்தில் பிறந்தார் எப்போ அப்படின்னா அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இவர் பெரிய குளத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் முகமது மேத்தா இவரது பணி எங்கே அப்படின்னா சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சென்னை மாநில கல்லூரி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் இவரது புகழ்பெற்ற கவிதை இவரது புகழ்பெற்ற கவிதை அப்படின்னு பார்க்கும்போது தேசப்பிதாவிற்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி தேச பிதாவிற்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி தான் இவரது புகழ்பெற்ற கவிதை சோழநிலா அப்படிங்கிறது சோழநிலா அப்படிங்கிற நாவல் ஆனந்த விகடன் பொன்விழா பரிசு பெற்றது அப்போ மேத்தா அவர்களின் எந்த நாவல் ஆனந்த விகடனின் பொன்விழா பரிசை பெற்றது அப்படின்னா சோழ நிலா அப்படிங்கிற நாவல் தான் ஆனந்த விகடனின் பொன்விழா பரிசு பெற்றது ஊர்வலம் இந்த ஊர்வலம் அப்படிங்கிறது தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது தமிழக அரசின் முதல் பரிசு முதல் பரிசு பெற்ற உமேத்த அவர்களின் நூல் எது அப்படின்னா ஊர்வலம் இவரது படைப்புகள் கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் ஆல்ரெடி மேல பார்த்தோம் இல்லையா ஊர்வலம் தமிழக அரசு பரிசு பெற்றது ஆகாயத்தில் அடுத்த வீடு ஸோ இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின் ஆகாயத்தில் அடுத்த வீடு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் ரெண்டாயிரத்தி ஆறில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது ஆகாயத்தில் அடுத்த வீடு திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் திருவிழாவில் ஒரு தெரு பாடகன் வெளிச்சம் வெளியே இல்லை வெளிச்சம் வெளியே இல்லை நாயகன் ஒரு காவியம் நாயகன் ஒரு காவியம் இந்த சோலை நிலா அப்படிங்கிறது மரபு கவிதை நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம் நிலா ஸோ நாவல் ஆனந்த வீடனின் பொன் விழா பரிசு பெற்றதுன்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து மரபு கவிதை நிலா அப்படிங்கிறது வந்து சோலை நிலா மரபு கவிதை சிறுகதை அப்படின்னு பார்க்கும்போது அவளும் நட்சத்திரம் தான் அப்போ சோழநில அப்படிங்கிறது மரபு கவிதை சிறுகதை அப்படின்னு பார்க்கும்போது அவளும் நட்சத்திரம் தான் இதான் சிறுகதை இவரது மொழிபெயர்ப்பு கவிதைகள் என்னென்ன மொழிபெயர்ப்பு கவிதைகள்லாம் இவர் மொழிபெயர்ப்பு செய்தார் அப்படின்னா சச்சிதானந்தன் கவிதைகள் சச்சிதானந்தன் கவிதைகள் நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டி எயிட்டில் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செய்கிறார் உச்சைனி இது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் உச்சைனி டூ தௌசண்ட் ஒன் கவிதை மீண்டும் வரும் இது டூ தௌசண்ட் ஒன் காலத்தை உறங்க விட மாட்டேன் காலத்தை உறங்க விட மாட்டேன் இது டூ தௌசண்ட் டென் கேஜி சங்கரன் பிள்ளை கவிதை கேஜி சங்கரன் பிள்ளை கவிதை இது டூ தௌசண்ட் டுவெல் சங்கரன் பிள்ளை கவிதை டூ தௌசண்ட் டுவெல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் ஃபாயின்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ